காய்கறிகளின் விலை ஏற்றத்தை தொடர்ந்து மக்கள் எளிய முறையில் சொந்தமாக பயிர்களை உற்பத்தி செய்யும் முயற்சியாக இப்போ கம்போங் தாய்லியில் பயிர் நடவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலைக்கு இதுபோன்ற திட்டங்கள் பயனாக இருக்கும் என்று பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்திருக்கின்றார். கம்போங் தாய்லி மக்களின் ஆதரவோடு ஈப்போ மாநகர மன்றம் மற்றும் ஈப்போ பாரத் நாடாளுமன்ற உறுப்பினர் சேவை மையமும் இணைந்து ஈப்போ மாதிரி தோட்டம் எனும் இத்திட்டத்தை ஒரு ஏக்கர் நிலத்தில் உருவாக்கின. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருள்களில் விலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் இதுபோன்ற இடங்களில் தேவையான காய்கறி பயிர்களை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று குலசேகரன் வலியுறுத்தினார். இது என்ன நன்மைனா, இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு B40 மக்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் இல்லை நாலு நாள் சம்பாதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் நடுறது புதுமையாக பாருங்க, அங்கே பின்னால்லாம் இருக்குது, அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு அது செய்கிறாங்க. இதில் என்ன முக்கியம்னா, பார்லிமெண்ட்டும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒன்றா கொலபரேட் பண்ணி இந்த மாதிரி செய்கிறது. அதேவேளையில் பெரிய நிலத்தில் பயிர் செய்யும் வாய்ப்பிருந்தால் அது ஓர் உபரி வருமானமாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த விவசாய திட்டத்தில் தொடக்கமாக பச்சை மிளகாய் பயிர் செய்யப்பட்டுள்ளது. இதன் வழி கிடைக்கின்ற வருமானம் இங்குள்ள மக்களுக்கு பயனாக இருக்கும் என்று குலசேகரன் தெரிவித்தார்.